தேவாதி தேவா வித் ஐ நைட் என்டர்டெயின்மெண்ட். திரையிசை ஜாம்பவான்கள் கலந்து கொண்டு பாடும் தேனிசை திருவிழா நவம்பர் 20 தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கில். கெட் யுவர் டிக்கெட்ஸ் ஆன் புக் மை ஷோ. குடிப்பழக்கம் நாட்டிற்கும் வீட்டிற்கும் நல்லா காத்தடிது. வேர்க்கலையான்ற வேர்க்கல நானும் சாப்பிட ரெண்டாம் கிளாஸ்லயே செத்துருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நாங்க இருக்கிறது 1900 வருஷம் பழமையான கல்லணை. இப்ப நம்ம இருக்கிறது கல்லணையில தான் இருக்கும். சோ இந்த கல்லணை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் நடுவுல. சோ இது சுமார் 1900 வருஷம் பழமையான ஒரு கல்லணை. சோ நமக்கு முன்னாடியே தெரியும் இந்த பொன்னியின் செல்வன் சீரீஸ்ல நம்ம நிறைய சோழர்கள் இருந்த நிறைய இடங்களுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இடம் தான் இந்த கல்லணை. இது வந்து பாத்தீங்கன்னா கிபி 2 நம்ம கரிகால சோழனால கட்டப்பட்ட ஒரு இதுதான். இன்னைக்கு வரைக்குமே நிறைய இன்ஜினியர்ஸ்க்கு வியப்பா இருக்கிறது, எப்படிரா அந்த காலத்திலேயே இப்படி ஒண்ணு கட்டினாங்க. ஆனா இது கட்டப்பட்டதுக்கான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் ஒரு இவ்வளவு பெரிய டேம் கட்டும் கட்டி இருக்காரு, இவ்வளவு ஒரு பிரம்மாண்டத்துக்காக கட்டி இருக்காரு, அப்படி கிடையாது. இது கர்நாடகால இருந்து காவிரி உருவாகி அங்கங்க அப்படியே வருது. மேட்டர் வழியா எல்லாம் வந்து திருச்சிக்கு வந்துருது. திருச்சியில இருந்து அவங்க நம்ம சோழர்கள் மெயினா ஆண்டு இருந்தது தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த பக்கம். அந்த இடங்கள் வந்து நல்லா செழிப்பா இருக்கணும், டெல்டா மாவட்டங்கள் விவசாயத்துல சரி செழிப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்க வந்து அந்த காவிரி ஆறு பிரிச்சு அங்க அனுப்புறதுக்கு தான் இந்த டேம் கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாம சோழர்கள் வந்து நீர் மேலாண்மை இருக்குல்ல, ஆற்று நீர் மேலாண்மை இருக்குல்ல, அதுல வந்து தலை சிறந்து தஞ்சாவூருக்கு போறதுக்காக நடுவுல அந்த இடத்துல கட்டப்பட்டது. இங்கதான் வந்து அங்க பார்த்தோம்ல முக்கம்புன்னு ஒரு இடம் இருக்குல்ல, முக்கம்பூர் அந்த இடத்துலதான் ஸ்ரீரங்கம். அந்த இடத்துலதான் காவிரி வந்து ரெண்டாவே பிரியுது, கொள்ளிடமாவும் பிரியுது, ஒரு பக்கம் காவிரியா ஓடுது. அது இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த பக்கம் பார்த்தோம்ல வெண்ணாறு ரிவர், வெண்ணாறு ரிவரா போகுது, கிராண்ட் அணை கட்டா போகுது, இந்த பக்கம் கொள்ளிடமா போகுது. இந்த கொள்ளிடம் அப்படியே இந்த பக்கம் போய் தான் இது வரைக்கும் போறது. இது நம்ம சிதம்பரம் அங்க போய் கடல்ல கலக்குது, நம்ம காவிரி தான் கும்பகோணம் தஞ்சாவூர் இது போய் பூம்புகார்ல போய் கடல்ல கலக்குது. இப்படி இத வந்து எங்க சோசியல் மிஸ் எனக்கு இப்ப படிக்கும் போது தான் ஞாபகம் வருது. இதத்தான் கத்தி 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 தொண்ட தண்ணியே சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நீ எங்க படிச்ச? சோசியல் மிஸ் ஏல பாத்துக்கிட்டு இருந்த. நான் சோசியல்ல 10th நூறுக்கு நூறு நானு. அதான் அந்த மிஸ்ஸுக்காக எடுத்திருப்பேன். அப்பதான் அந்த மிஸ் கண்ணத்தை கிள்ளி சூப்பர் அர்ஷே சொல்லிருவாங்க. சூப்பர் அர்ஷு அர்ஷுவா அரை மாட்டீங்களே, பிரே போய் ஆச்சே, முத்து கொடுங்க. காவிரி தெரியும் இப்ப கூட வந்து காவிரி கொஞ்சம் இதாவலாம், தண்ணி இல்ல அப்படி இல்லைன்னு பிரச்சனை வருது. ஓகே, அப்ப எல்லாம் 2000 முன்னாடி யோசிச்சு பாருங்க, தண்ணி எல்லாம் பஞ்சமே இருந்திருக்கு, அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா பாப்புலேஷன் கம்மி, பொல்யூஷன் கம்மி, எல்லாமே கம்மி இருந்தாலும் அடிச்சு ஓடிட்டு இருக்கோம். அப்போ இந்த தண்ணி ஓடிட்டு இருக்கும் போது வந்து இது கட்டப்பட்டது அப்படின்றது ஒரு சிறப்பம்சம். ஆமா, யாரும் 18th நூற்றாண்டு ஒரு வெள்ளக்காரங்க வந்திருக்காங்க போல. அப்ப நம்ம பிரிட்டிஷ் தான் ஆட்சி பண்ணாங்க, அவங்க எல்லாம் பார்த்து கூட வியந்தாங்களாம், எப்படி இப்படி ஒண்ணு கட்டினா அந்த கரிகாலம் அப்படின்றது ஏப்பா இருந்து. அதுக்கப்புறம் அவங்க வந்தவங்களும் ஏன்னா இப்ப நீங்க சொன்னபடிதான் ஒருத்தன் கஷ்டம்
கஷ்டப்பட்டு கோபுரம் எழுப்பி மேலே எழுப்பி எல்லாம் பண்ணுவான். இவன் கடைசியில் வெளியே வந்து கல்வெட்டு வச்சுட்டு நான் தான் பண்ணேன். இந்த ஆஃபீஸ்ல எல்லாம் பண்ணுவாங்க, எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க. டிஎல் போய் நான் தான் பண்ணேன், பேர் வாங்கிட்டு. அந்த மாதிரி வந்து இவங்க சின்னதாக ஒரே இது மட்டும் கொஞ்சம் ஏதோ ஆல்டர் பண்ணி மேபி பெயிண்ட் அடிச்சிருப்பாரு. சின்ன சின்னதாக ஆல்டர் பண்ணி அவரும் வந்து அவருடைய பேரை இங்கே பொறிச்சிருக்காரு. சார் காலனல் அப்படின்ற ஒருத்தர் 19th century இந்த மாதிரி இந்த வேலைகள் திரும்ப அதுக்கப்புறம் புனரமைச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஆல்டர் பண்ணி லைட்டாக புனரமைச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 1900 வரைக்கும் சும்மா கன் மாதிரி நிற்கிறான் கரிகால சோழன் கட்டின கல்லணை. ஏன் கல்லணைன்னு பேர் தெரியுமா? இப்போ டேமுக்கு வந்து தமிழில் என்னென்ன அணை, ஆக்சுவலாக இந்த மாதிரி இதை வந்து தடுக்கணும் பிரித்து விடணுன்றதுக்காக கற்களை ஃபஸ்ட்டு போட்டு போட்டு தான் ஆரம்பித்தாங்களாம். கல்லெல்லாம் போட்டு ஒரு அணை கட்டினால கல்லணைனே பேர் வந்து. இதுதான் சொல்கிறதா இல்லை வரலாற்றில் பொறிக்கப்பட்டது? பொறிக்கப்பட்டதா? சாப்பிட்ருக்கியா? அவ்வளோ பொறிக்கல, அவ்வளோ பொறிக்கல, செதுக்கு செதுக்கு பொறிக்கப்பட்ட. எனக்கு உண்மையாலே இப்போ கரிகால சோழனை பார்க்கணும் போல இருக்குங்க. அவருக்கு ஏன் கரிகால சோழன் பேர் வந்து தெரியுமா? ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அப்போ அவரோட கால்கள் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ஃபயர்ல ஆக்சிடென்ட் ஆகி எரிஞ்சிருச்சான். ஸோ அதனாலதான் அவருக்கு கருப்பா இருக்கும்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு. அதனாலதான் அவருக்கு கரிகால சோழன் அப்படின்ற மாதிரி ஆயிடுது சத்தியமா அப்படின்னு சொல்றாங்க. நானும் ஒரு புக்ல தான் படிச்சேன். நீங்க புக்ல படிக்க மாட்டீங்களே? நீ படிக்கிற புக்கு நான் படிக்க மாட்டேன். நானும் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன், அதுல இதை பத்தி தெரிஞ்சுக்க. பரவாயில்லையே, நிறைய இன்ஃபர்மேஷன் தருவீங்க. வாங்க, நம்ம இது வந்து ஆரம்பம் தான். இந்த சைடு ஸ்டார்டிங்ல கரிகாலனோட ஒரு மணிமண்டபமும் கட்டி வச்சிருக்காங்க. இன்னொன்று பாருங்க, இங்க வந்து கல்லணை பிளே ஸ்கூல், கல்லணை கிரவுண்ட், எல்லாமே கல்லணை பார்க் எல்லாமே இருக்கு. இந்த கல்லணை ஏன்னா இது அவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்த இடம், நிறைய டூரிஸ்ட்டும் இங்கே வந்து பார்க்குறாங்க அப்படின்றனால இப்படிலாம் செஞ்சு வச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து இப்போ ரொம்ப கரைபுரண்டு ஓடுதுண்ணே. கரைபுரண்டு ஓடுறது இல்லப்பா, இன்னும் மேலே வரும். அதுதான் இது அளவுக்கு ஹைட் வருமா? ஆமா, இந்த இங்கே கீழே இந்த இது இருக்குல்ல, அது வரைக்கும் வரும். ஆனா எங்க போனாலுமே பா நிறைய இந்த மாதிரி நம்ம இதுக்கு போனப்பையும் பார்த்தோம். நேற்று வந்து ஒரு பார்க்கு, அந்த கோயில் வாசல், அங்கெல்லாம் நாங்க பார்க்கும்போது ஒரே விஷயம் மட்டும் எங்களுக்கு ஊத்தினே இருக்குது. ஒண்ணு, எல்லா இடங்களையும் குப்பை நிறைய போட்டு வச்சிருக்காங்க. தாராசுரம் கோயில் போனப்போய் நாங்க சொன்னதுதான், நிறைய இடத்துல குப்பை போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் நிறைய மதுப்பிரியர்கள் அங்கங்க குடிச்சிட்டு பாட்டிலையும் அங்கங்க போட்டு போயிடுறாங்க. அது அவங்களா போட்டு போனதா ஓச்சு கிச்சு விட்டு போறாங்களான்னு தெரியல. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஆனா அவங்களுக்குலாம் ஒரு இது கவலையே இல்லைன்னு ஜாலியா வந்து குடிச்சிட்டு அப்படியே போட்டு போயிருக்காங்க. உனக்கு அவ்வளவு அவன் ஜாலியா தான் வந்து குடிச்சாரு உனக்கு தெரியுமா? வேற என்ன குடிக்கிறவனு வேற என்ன இருக்க போகுது? என்னடா அப்படி பேசிட்டேன்? அவனுக்கு எவ்வளவு கஷ்டமோ அவனுக்கு எவ்வளவு துன்பமோ. வேற வழி குடியாம இருக்க முடியாத என்னால. எனக்கு பிக்ஸ் வரும், குடிக்கலாம் எனக்கு பிக்ஸ் வரும். செம்மையா இருக்குதுல்ல இயற்கை. இதுவே இயற்கை தானே. என்ன பிரச்சனையோ கூட இருக்க ஃப்ரெண்ட் எவனாவது ஒருத்தன் பின்னாடி சொருகிருப்பான். இல்ல பொண்டாட்டி வீட்டுல டார்ச்சர் பண்ணிருக்கோம், வேலை செய்யற இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். அதனால மனுஷன் சோகத்திலையும் கஷ்டத்திலையும் குடிச்சிட்டு அப்படி போயிட்டு இருக்காரு. ஆனா ஏன்டா அப்படி குடிக்கிறவனை பார்த்தாலும் ஜாலியா இருக்கான், ஜாலியா இருக்கான். அவன் எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா அவங்களுக்கு? சரி, அவ்வளவு கஷ்டம் இருக்குல்ல, அதுக்கு கூடி தீர்வாயிடுமா? ஏன்டா வெள்ளப் பண்ணி வெயில்ல அவ்வளவு பெரிய கியூல ஒரு 95 ஒரு 110 ஒரு 250 வாங்கி, ஏன் சில நேரம் ஓசி குடியோ வாங்கி அதை குடிச்சிட்டு மனசுல இருக்க சோகத்தை எல்லாத்தையும் வெளில தள்ளிட்டு எல்லாரையுமே கொஞ்சம் பாசிட்டிவா நினைக்கணும். நம்ம இந்த ஒரு மணி நேரமா நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான் பத்தியா? எனக்கு எவ்வளவு திமிரா இருக்கும். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலடா, இவ்வளவு நாள் நீங்க அவனை பார்த்து மட்டும் தான் பொறாமப்படாம இருந்தீங்க, இப்ப அந்த ஒரு மணி நேரம் அந்த குடிகாரன் சந்தோஷமா இருக்கானே, அதை உங்களால ஏத்துக்கவே முடியல. இல்ல நீங்க குடிக்க போறன்றியா? இல்ல இல்ல, நீங்க குடிப்பழக்கம் நாட்டிற்கும் வீட்டிற்கும். ஐயோ கேடு, குடிக்கல, குடிக்கலாம் கூடாது. அதுக்காக குடிக்கிறவங்களை திட்டவும் கூடாது. என்ன உன் காசை வாங்கி அவர் குடிக்கிறார்? உன் அப்ப விட்டு சொத்தா? என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு. அவர் குடிப்பாரு, மத்தவங்களுக்கு பிரச்சனையா இல்லாத வரைக்கும் ஓகே. அடுத்தவங்களுக்கு பிரச்சனை தராம அவர் மட்டும் குடிச்சா அவர் சந்தோஷமா இருக்கிறாரா? விட்டுருணும் அதோட. அது எங்களோட ஆந்தம், அதை பாராது. எங்களோட நீங்க எப்ப சேர்ந்தீங்க? அதுல அது அவங்களோட ஆந்தம், அதை பாராது. 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா கிட்டீங்களடா.
என் ஸ்டேட்டஸ் எடுத்து பாரு. உன் ஸ்டேட்டஸ்லாம் நானா பார்க்கணும்டா, நீங்களாவே பாரு பாருன்றீங்க. பாரு பாரு. எதுக்கு இப்ப இந்த ஸ்டேட்டஸ், என்ன டிப்ரெஷன் உங்களுக்கு? இப்ப என்னுடைய கரண்ட் மனநிலை அதான். என்ன டிப்ரெஷன் எனக்கு புரியல. இல்ல மாதிரி டிப்ரெஷனா இருக்கு, எனக்கு தெரியல. டிப்ரெஷனுக்கு காரணம் எல்லாம் வேணுமா என்ன? உனக்கு ஏதாவது காரணம் தான், நீயே சொல்லிருக்க மாட்டேன். நீ நல்லா தான் இருக்க. நான் தான் உன்ன பாத்துட்டு இருக்கேன். இவ்வளவு சிரிச்சு தான் பேசிட்டு இருந்தேன். ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ட, நல்லா சம்பாதிக்கிற, உன் ஆள் இருக்குது, வீட்டுல உன்னை நல்லா தான் பாத்துக்கிறாங்க. ஆனா எந்த டிப்ரெஷனுமே இல்லன்னு நீயே உன் டிப்ரெஷன் ஆக்கிற. அந்த டிப்ரெஷன் உங்களையும் வச்சுக்க மாட்டேன்ற. ஸ்டேட்டஸ் போடுற, ஸ்டோரி போடுற, எல்லார்ட்டையும் நான் டிப்ரெஷனா இருக்கேன். நான் டிப்ரெஷன், உனக்கு என்னதான் டிப்ரெஷன் சொல்லு. என்ன சொல்லு, உன் லைஃப்ல இருந்த எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். சந்தோஷமா தான் இருக்கேன். வேற என்ன உனக்கு பிரச்சனை சொல்லு? புரியாதா? எனக்கு புரியாதாரா? இதெல்லாம் பண்ணீங்கனு வெச்சுங்க, அப்புறம் எங்க பின்னாடி நான் சாதாரண ஆள் கிடையாது. என் பின்னாடி ஓகே ஓகே, நீங்களா சமுதாயமே என் பின்னாடி இருக்கல. ஓகேவா? புரிஞ்சிச்சுப்பா புரிஞ்சிருச்சுப்பா. நீங்க தான் சும்மாவே டிப்ரெஷன் ஆகுங்க. அந்த வாத்தியார் வந்து முடி வெட்டலன்னு சொன்னா என்ன பண்ணிப்பீங்க? அதுக்கு அது பண்ணிப்பீங்க. அப்புறம் உங்களுடைய கூட வயசுல இருக்கிற பொண்ணை லவ் பண்ணுவீங்க. நீங்க 10th அது 11th அது ஒத்துக்கல, என்ன பண்ணுவீங்க? நகை வச்சு என்ன பண்ணுவீங்க? பேண்ட் சிப்பு போட முடியல, என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்குமே சூசைடாடா. அப்ப அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்கெல்லாம் 90s லவ் ஃபெயிலியர் வந்திருக்கு. வீட்டுல அசிசமா கேட்டிருக்காங்க. வேலை இல்லாம கொஞ்ச நாள் சுத்தி இருக்கோம். இது இல்லாம ஊர்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா. ஒரு நாள் கூட சூசைட் பண்ணுன்ற ஐடியா வந்ததே கிடையாது. இதுல பெருமையா நாங்க 2K 2K எதுலடா 2K? நீங்க 2K அவ்வளவுதான். இப்ப எதுக்கு நீங்க சாவணும்? இந்த 11th ஒரு அட்டன் பண்ணா நீங்கல்ல, நானும் சாவணும். 2nd class செத்துருக்கணும். செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ட்ரூ லவ்டா? எனக்கும் நவமின்னு ஒரு பொண்ணு, அதான் கிளாஸ் லீடர். ட்ரூ லவ் ரெண்டு பேத்துக்கும். ஆனா அது ஒன் சைட் லவ் ஆகி போய் ஃபெயிலியர் ஆகி நான் அப்பயே சூசைட் பண்ணிருக்கேன். நியாயத்துக்கு இன்ன வரைக்கும் இப்படி இருக்கேன். நீங்க இப்படி ஓவரா எங்களை கலாச்சின்னு வச்சுக்கோங்க. அத்து டப்புன்னு நான் போய் உங்க பேரை எழுதிட்டு. தெரியும் தெரியும் அப்பா, நல்லா தெரியுமா? வாப்பா டிப்ரெஷன், நீ என்ன வேணா ஸ்டேட்டஸ் போட்டுக்க, நான் உன பிளாக் பண்ணி பண்ணிக்கிறேன். இந்த கல்லணைக்கு பக்கத்துல நீங்க ஃபேமிலியோட வரீங்க அப்படின்னா, குழந்தைங்க விளையாடுறதுக்கான அந்த பார்க் மாதிரி ஒண்ணு இருக்கு, ஃபுல் செட்டப். அந்த செட்டப்ல நீங்க உங்க குழந்தைங்க எல்லாம் கூட்டு வந்து ஜாலியா விளையாட வைக்கலாம். அண்ணா வேர்க்கலை, அண்ணா இவ்வளவு நல்லா காத்தடிக்குது, வேர்க்கலையான்ற. அண்ணா வேர்க்கலை, நான் வேர்க்கலையான புரிஞ்சிருச்சு.